இந்த தேசத்திலே நான் செழிப்பை நான் வைத்திருக்கின்றேன், இந்த தேசத்திலே நான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றேன், இந்த தேசத்திலே உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27:5. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27:5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். மறுபடி வாசிங்க. நான் பூமியையும் மனுஷரையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். சொல்லுங்க, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளணும். இது யார் சொன்னது? எரேமியா தீர்க்கதரிசி அருமையான நம்முடைய வேதத்திலே அருமையாக எழுதியிருக்கின்றார். நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினேன், நான் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், மகா புயத்தோடு கூட நான் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் உண்டாக்கி எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன் அல்லது கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு குணசேகரன் சாமியால் ஆகிய நான் நினைக்கிற இடத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டார் எதையும். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற காரியங்களிலே கர்த்தர் கொடுக்க மாட்டார். யாருக்கு கொடுப்பாரா? அவருக்கு இஷ்டமானவருக்கு தான் அதை கொடுப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எது விருப்பமோ, யாரை விருப்பமோ, யார் அவருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். இது நான் சொல்லவில்லை, எரேமியா தீர்க்கதரிசி பல 2000 வருடங்களுக்கு முன்பதாக எழுதி வைத்த ஒரு அருமையான ஒரு வாக்கியம். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் வந்திருப்பது ஆண்டவரே இவருக்கு அதை கொடுக்க வேண்டும், அவருக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டால் நம்மை போல ஒரு முட்டாள் உலகத்திலே யாருமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிஷப்பா, ஒரு ஆர்ச்சி பிஷப்பா, 2006 முதலாவது பிஷப்பா என்னை தேர்வு செய்தார்கள். 2006 என்னை பிஷப்பா தேர்வு செய்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும், மறுபடியும் சொல்றேன், என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நானா பிஷப்னு சொல்லிக்கொள்ள, நான் யார்ட்டையும் போய் தலைமையில கைய வச்சு என்ன பிஷப் ஆக நான் கேட்கல, நான் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து எனக்கு பிஷப் ஆக நான் சொல்லல, என்னை தேர்வு செய்தார்கள். அன்றைக்கு 42 பேர் இருந்தார்கள். 42 பேர் சேர்ந்து இவர் தான் பிஷப்பா வேணும்னு சொல்லி ஒரு தேர்தலை வைத்து என்னை தேர்வு செய்தார்கள். இது நான் நினைச்ச காரியம் இல்லை, இது ஆண்டவர் செய்த காரியம்.
இது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரம். இன்றைக்கு நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பேசுறேன்னா நானா பேசல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நானா இந்த உலகத்துல வாழல, மறுபடியும் சொல்றேன், நான் செத்து இருக்கணும்னா ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு முன்பதாக நான் செத்து போயிருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு மறுபடியும் 40 வருஷத்துக்கு முன்பதாக நான் செத்து போயிருக்க வேண்டும். மறுபடியும் 2017 நான் செத்து போயிருக்க வேண்டும். 4 முறை பயங்கரமான ஹார்ட் அட்டாக், அதன் ஊட என் காரை தனியா ஓட்டிட்டு வர யாரும் என் கூட இல்லை. 4 அட்டாக், சும்மா கிடையாது, 4 அட்டாக். ஒரு அட்டாக் வந்தாலே மனுஷன் தாங்க மாட்டான். 4 அட்டாக் வச்சுட்டு தாங்கிட்டு வந்தேன். என்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட்டாங்க. ஓடி போய் கிடுகிடு கிடுகிடுன்னு 3 ஸ்டண்ட் வச்சாங்க என் இருதயத்துல. அதுக்கு பிற்பாடு 5 வருடங்கள் கழிந்து 2022 2 ஸ்டண்ட் வச்சாங்க. 5 ஸ்டண்ட் இருக்குது என் இருதயத்துல. 5 ஸ்டண்ட்டை வச்சுக்கொண்டு இவ்வளவு தைரியமா விருதுநகருக்கு நானே என் காரை ஓட்டிக்கிட்டு, தனியாக நானே என் காரை ஓட்டிக்கிட்டு நான் வந்தேன். 5 ஸ்டண்ட்டு விளங்குதா? இவ்வளவு சத்தமா பேசுறேன். என்னை இப்படியே நின்று கொண்டு 10 மணி நேரம் நின்று பேசுறானாலும் நான் பேசுவேன். அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு வேதத்திலிருந்து பேச வேண்டிய காரியங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு இஷ்டமானதை நான் பேசவில்லை, எனக்கு இஷ்டமானதை நான் செய்ய விரும்பவில்லை. என் மனைவி என்னோடு கூட வந்திருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, தயவுசெய்து சத்தமா பேசாதுங்க, மெதுவா பேசுங்க. என்னோடு கூட அருமையான ரெவரன் சாம் சுதாகர் ஒவ்வொரு முறை என்று சொல்லுவாரு, ஐயா உங்களுக்கு தான் மைக்கை நாங்கள் நல்லா வால்யூம் வச்சிருக்கிறோம், சத்தமா கேட்கற மாதிரி வச்சிருக்கோம், நீங்க அடக்கி பேசுங்களேன், மெதுவா பேசுங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு என்னை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா! என்னை அவருடைய பாத்திரமாக அவர் வைத்திருக்கின்றார். நான் இஷ்டமாக எதையோ நினைத்து செய்வதற்கு அல்ல, அவர் தம்முடைய இஷ்டத்தை என் மூலமாக நிறைவேற்றும்படியாக தேவன் என்னை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா! நாம் ஒவ்வொருவரையும் அப்படிதான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆண்டவர் நினைச்சார்னா எதையும் எப்படி வேணாலும் மாற்றி போட்டுருவார். அதான் உண்மை. உன் தலையிலிருந்து இன்னைக்கு இந்த முடி கீழே விழுன்னா ஆண்டவர் நினைச்சாதான் விழும். இதை நம்ம விசுவாசிக்கிற, ஏன் இந்த தேசத்தில் அப்படி நம்ம விசுவாசிக்க மாட்டோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. என் எதிர் வீட்டில் லைனா யாருன்னா பார்ப்பனர் சமூகத்தினர். என் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னா பார்ப்பன சமூகத்தினர். இந்த பக்கம் ஒரு செட்டியார் வீடு, எல்லாமே புற மதத்தினர். ஒரு காலத்துல எல்லாம் நினைச்சாங்க இந்த பய செத்து போனா நல்லா இருக்குமேனு. யார என்ன நினைச்சாங்க? இந்த பய செத்து போனா நல்லா இருக்குமே, இவனால இவ்வளவு உபத்திரவம் வச்சே அப்படி நினைச்சாங்க. இன்னைக்கு அதே ஆட்கள் என்ன சொல்றாங்க? எங்க ஐயா உங்களை காணோம், எங்க ஐயா உங்களை காணோம், நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. என்ன ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தேன், அவ்வளவுதான் நான் செய்தது. என்ன ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தேன், ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், ஆண்டவரே இதுவரைக்கும் எனக்கு இஷ்டமானதை நான் செய்து கொண்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் உமக்கு இஷ்டமானதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா! இதை நீங்க சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திடுவாருங்க. இதுவரைக்கும் எனக்கு இஷ்டமானதை நான் செய்து கொண்டிருந்தேன், அப்பெல்லாம் எனக்கு உபத்திரவம், அப்பெல்லாம் பிரச்சனை, ஆனா என் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உமக்கு இஷ்டமானதை நான் செய்ய வேண்டும் அப்படி நான் சொன்ன உடனே எல்லா பயலும் என் காலில் வந்து விழுந்துட்டான். அல்லேலூயா! இன்னைக்கு இந்திய தேசம் நம்முடைய காலடியில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முடியுமா? 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 இந்த தேசம் நம் காலடியில் இருக்க வேண்டும். முடியுமா? விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும். யார் ஆட்சி செய்தா நமக்கு என்னங்க வந்தது? நீ உழைச்சதான் உனக்கு சோறு, நீ வேலைக்கு போனதான் உனக்கு சோறு, ஆமாவா இல்லையா? அதனால நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருப்போம்.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு இஷ்டமானதை நான் செய்ய வர விரும்புறேன், எனக்கு இஷ்டமானதை நீர் செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு பயம் உன்கிட்ட வரமாட்டான். உன்னை உருவாக்கினவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது ஒரு பய உன்னை கிட்ட உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஜெபம் இன்னைக்கு. அதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு இஷ்டமானதை எங்களுக்கு தாரும், உமக்கு இஷ்டமானதை எங்களுக்கு தாரும். அதுதான் இன்றைக்கு தலைப்பே, உமக்கு இஷ்டமானதை எங்களுக்கு தாரும். அதுதானே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, அவருக்கு இஷ்டமானதை அவர்களுக்கு இஷ்டமானவர்களுக்கு அவர் கொடுப்பார்.